தமிழக அமைச்சரவையில் மிக முக்கியமான மாற்றமாக 10 அமைச்சர்களுடைய துறைகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. சில அமைச்சர்களுக்கான கூடுதல் பொறுப்புகள் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி இனி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக செயல்படுவார் என்றும், கூட்டுறவுத்துறை இ பெரிய கருப்பன் கவனிப்பார் என்றும், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பெரிய கருப்பன் இருந்தார், அவர் இனி கூட்டுறவுத்துறையை கவனிப்பார் என்றும் ஐ பெரியசாமிக்கும் பெரிய கருப்பனுக்கும் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஊரக வளர்ச்சித்துறை, பஞ்சாயத்து யூனியன் ஆகியவற்றை ஐ பெரியசாமி கவனிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சுற்றுலாத்துறையும் வனத்துறையும் இரு அமைச்சர்களிடம் மாற்றப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன், வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் தற்போது சுற்றுலாத்துறையை கவனிப்பார் என்றும், மதிவேந்தன் வனத்துறையை கவனிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கான இலக்காக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இளைஞநலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைப்பு மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் ஆகியவற்றையும் அவர் கவனிப்பார் என்றும், வறுமை ஒழிப்பு ஆகியவையும் கூடுதல் பொறுப்பாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைகிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷாம். உதயநிதிக்கான கூடுதல் பொறுப்புகள், இந்த சிறப்பு திட்ட அமலாக்கம் உட்பட இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, இதெல்லாம் வந்து கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற முக்கியமான அமைச்சர்களுக்கான அந்த துறைகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கலாம்? புதிய அமைச்சராக பதவியேற்றிருக்கிற திரு உதயநிதி அவர்களுக்கு நமது வாழ்த்துகள். இளைஞர்களின் ஒரு பிம்பமாக அவர் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சரின் சிறப்பு திட்டங்கள், அந்த துறை வந்து நான் முக்கியமான துறையாக நான் பார்க்கிறேன். மக்கள் நலத்திட்டங்கள் பெரும்பாலும் அந்த துறைக்கு கீழே வருகின்றன. எனவே முதலமைச்சர் அதை உதயநிதிக்கு ஒதுக்கியிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ராமச்சந்திரன் அவர்கள், அவர் மலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பணிகளினத்தை சேர்ந்தவர். அந்த வனத்துறை அவரிடம் இருந்து வந்தது. வனத்துறையிலே அவர் மீதான சில குறைபாடுகள் அல்லது பணித்திறமையின்மை என்பதன் காரணமாகத்தான் இந்த சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக எனது நண்பர்கள் கூறுகிறார்கள். மற்றபடி அறநிலையத்துறை அமைச்சர் கேஆர் பாபு அவரது பணிகள் மிக சிறப்பாக இருந்ததை நாமே பலமுறை பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரே எல்லா அமைச்சர்களையும் முதலமைச்சர் தான் வேலை வாங்குவார். ஆனால் முதலமைச்சரையே வேலை வாங்குகிற அமைச்சர் சேகர் பாபு இதெல்லாம் வந்து பொது வெளியிலேயே பாராட்டி பேசினார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக ஒரு முக்கியமான துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பொருத்தமானவர்களுக்கு பொருத்தமான துறை அல்லது அவரவர் பணித்தலைமைக்கு ஏற்ப பொருத்தமான பணிகள், இது முதலமைச்சரின் பொறுப்பிலே தான் வருகிறது. அவர் துறை அமைச்சர்களுக்கு எந்த துறையை வேண்டுமானாலும் மாற்றிக் கொடுக்கலாம், புதிய அமைச்சர்களை நியமிக்கலாம், அதில் ஆளுநர் கூட தலையிட முடியாது என்பதுதான் விதி. பொதுவாக திமுக அமைச்சரவையிலே வந்து ஒட்டுமொத்தமாக இவ்வளவு துறைகள் மாற்றப்பட்டது என்பது எனக்கு தெரிந்து இதுதான் முதல் முறை. கிட்டத்தட்ட 10-12 அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. 35வது அமைச்சராக உதயநிதியை உள்ளே கொண்டு வருவதை பயன்படுத்திக் கொண்டு இந்த அமைச்சரவை மாற்றங்கள் மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்து மாற்றம் செய்யப்பட்டதுன்னு பார்க்க முடியுமா, இல்ல ஏற்கனவே வந்து பரிசீலனையில இருந்த ஒன்னாதான் இருக்கா? ஏற்கனவே பரிசீலனையில் இருந்தது, பல்வேறு பத்திரிகைகளில இதெல்லாம் செய்தியாக அடிபட்ட விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் சரியாக கூறுவது போல ஒரு புதிய அமைச்சர் வரும்போது பல துறைகளிலே மாற்றம் ஏற்படுத்துவது என்பது கட்சிக்குள்ளே விமர்சனங்களை தவிர்க்கும் அது ஒரு சரியான சந்தர்ப்பம் என்று முதலமைச்சர் நினைத்திருக்கலாம். முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை, ஆனாலும் கூட இது சில நேரங்களில் சில விமர்சனங்கள் ஏற்படும். இதற்கு முன்பு இரண்டு மாற்றங்கள் தான் ஏற்பட்டன. ஒன்று திரு ராஜகண்ணப்பன் அவர்களின் மாற்றம், அது அப்போதே வந்து ஒரு ஜாதி ரீதியான விமர்சனம் செய்ததால் என்கிற ஒரு பேச்சு எழுந்தது. அது அதற்கு பிறகு அந்த முணுமுணுப்பு அடங்கிவிட்டது. பொது இந்த 1.5 ஆண்டுகளில் இது பெரிய மாற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு ஷாம், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.